எல்லாருக்கும் வணக்கம். பேக் டு த அனதர் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ், இன்ஃபர்மேஷன் அண்ட் டிப்ஸ். இன்னைக்கு வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் எது வந்து ஹைலி பெய்டு ஜாப், அதே மாதிரி ஃப்ரான்ஸில் எந்த சிட்டி நல்ல ஹைலி பெய்டு ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, எந்த சிட்டி வெரி குட் டு ஒர்க், லைக் சிறப்பான சிட்டி ஒர்க் பண்ணுறதுக்கும் நம்ம லைவ்லிஹுட்டுக்கும் வாழ்கிறதுக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப வெயிட் பண்ணாதீங்க, let's go into the video. Now single man. Wait. Okay. Now single man. Now single man. Now single man. So ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் ஹைலி பேட் ஜாப் கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாயரு, அதுக்கப்புறமேட்டு மெடிசன் ஃபீல்டு லைக் டாக்டர்ஸு, அதுக்கப்புறம் இந்த சிவில் சர்வீஸ் ஆளுங்க லைக் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அவங்க, அதுக்கப்புறமேட்டு பைலட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் அனாலிஸ்ட். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி பெய்டு ஜாப்ஸு. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, ஏன்னா அது இங்கேயே பிறந்து வளர்ந்து படித்தவங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகும். ஏன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு நேஷனாலிட்டியாக இருக்கணும். அப்படி மெடிசன் ஆப்ஷனல் மெடிசன் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், இங்கேயே படித்து பண்ணால் தான் வந்து அது மாதிரி நல்லா சம்பாதிக்க முடியும். அதுவும் ஸ்டார்டிங் கம்மியாக தான் இருக்கும், போக 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 நிறைய சம்பாதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெயினான கேட்டகரிஸ், அப்படியே ஒதுக்கி வைப்போம். இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து படிச்சுட்டு எப்படி நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கிறது, கரெக்டாக பிடிச்சிட்டிங்க ப்ரோ, நீங்கள் நினைக்கிறது புரியுது, அதுக்கு தான் போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே வந்து நீங்கள் மாஸ்டர் லைக் எம்பிஏ பண்ணிங்கன்னா, லைக் இன்ஜினியரிங் அண்ட் எம்பிஏ சொல்கிறேன், எம்பிஏ பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இங்கே எம்பிஏ பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சிடணும். ஸோ ஆல்ரெடி சொன்ன தெரியுமா, பல வாட்டி சொல்லியிருக்கேன், ஸோ லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சிடணும். அப்படி லாங்குவேஜ்லாம் முடிச்சுட்டு ஒரு கோர் ரிலேட்டட் சப்ஜெக்டில் வந்து நீங்கள் வந்து எம்பிஏ பண்ணிங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிஏ இன் இன்டர்நேஷனல் மேனேஜ்மெண்ட்டோ, இல்லை எம்பிஏ இன் ஃபைனான்ஸோ, இல்லை எம்பிஏ இன் எனி கைண்ட் ஆஃப் டொமைனோ நீங்கள் பண்ணீங்கன்னா சில பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ESSEC சொல்லிட்டு ஒரு பிசினஸ் ஸ்கூல் இருக்கு, ஃப்ரான்ஸ்லேயே வந்து ஃபோர்த் பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ESCP அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் ஸ்கூல் இருக்கு, இவங்க வந்து ஃப்ரான்ஸ்லேயே செவன்த் பெஸ்ட் ஆன ஸ்கூல்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HEC பாரிஸ்ன்னு இருக்கு, இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிஸ்னஸ் ஸ்கூல்ஸு, ஃப்ரான்ஸ்லேயே 17th இடத்துல இருக்கு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்ஸு. இது மாதிரி இந்த டாப் ஸ்கூல்ஸில் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட சேலரி லெவலே வேற லெவலு, ஸ்டார்டிங்கே வந்து 60,000 to 70,000 euros நீங்கள் சம்பாதிக்கலாம் வித் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொல்கிறது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தவங்க பண்ணால் ஒர்த்தே இல்லை, உங்களுக்கு ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து நீங்கள் இந்த டொமைனில் நீங்கள் லைக் எம்பிஏ பண்ணிங்கன்னா சிறப்பான சம்பளம் சம்பாதிக்கலாம் இன்ஜினியரிங்ஸோட வித் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இன்ஜினியரிங் கேட்டகரி வரும். ஸோ இது வந்து பிஸ்னஸ் சைடில் பார்த்தாச்சு, லைக் பிஸ்னஸ் அனாலிஸ்ட்டோ இல்லை இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை ஃபைனான்ஷியல் அனாலிஸ்ட்டோ, இது மாதிரி பல ஜர்னல்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்ஜினியரிங் டொமைனில் போகிறோம். ஸோ இன்ஜினியரிங் டொமைனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமர், லைக் டெவலப்மெண்ட் லைக் டெவ்ஆப்ஸ் சொல்லுவாங்க, இல்லை டேட்டா அனாலிஸ்ட் சொல்லுவாங்க, இல்லை ஜாவா டெவலப்பரோ, இது மாதிரி டொமைனில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொன்னீங்கன்னா அதில் நீங்கள் நிறைய நல்லா சம்பாதிக்கலாம். செகண்டு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், தேர்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக், ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஏரோனாட்டிக்கல், ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங், சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு வந்து இந்த டொமைனை முடிச்சுட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து 36,000 euros சேலரி கிடைக்கும் ஜஸ்ட் இன் பாரிஸு. இதுவே நீங்கள் மற்ற சிட்டிஸ்லாம் போனீங்கன்னா, சின்ன சின்ன சிட்டிஸில் போனீங்கன்னா சேலரி கம்மியாக இருக்கும். ஸோ ஃப்ரான்ஸ்லேயே ஹையஸ்ட் பெய்டு சிட்டி பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஒண்டி தான், ஏன்னா லிவிங் எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தி, சாப்பாடு ஜாஸ்தி, எல்லாமே ஜாஸ்தி இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து 36,000 euros தருவாங்க. அப்படி ஆப்ஷனலில் உங்களுக்கு 33,000 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க, பட் நிறைய சலுகைகள் இருக்கும். ஸோ 33,000 to 36,000 euros சேலரி வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும், எந்த டொமைன் இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொன்ன அந்த எந்த கேட்டகரி ஆஃப் இன்ஜினியரிங் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து அதான் கிடைக்கும். பட் ஃபாஸ்ட் க்ரோயிங் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ப்ரோக்ராமிங்கு, மெக்கானிக்கலு, அதுக்கப்புறமேட்டு நெட்ஒர்க்கிங், இதில் வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் இருக்கும். லைக் டக்கு டக்குன்னு 2 இயர்ஸில் வந்து உங்களுக்கு 4,000 euros ப்ளஸ் ஆகும், 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து 10,000 euros ப்ளஸ் ஆகும், நான் சொல்கிறது 36 + 10,000 46,000 euros ஆகும். ஸோ நீங்கள் ப்ரோக்ராமராக இருந்தீங்க இல்லை நெட்ஒர்க்கிங் இன்ஜினியர் இருந்தீங்க இல்லை எலக்ட்ரானிக் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா வித்தின்
2 years நீ உங்களுக்கு வந்து டபுள் த லைக் டபுள் தரா லைக் 4000 பிளஸ் யுவர் சேலரி 40,000 யூரோ சம்பாதிக்கலாம் 2 இயர்ஸில். அதே 5 வருஷம் ஆச்சுன்னா 42,000 to 46,000 யூரோ சம்பாதிக்கலாம். ஸோ இது மாதிரியான சூப்பரான ஸ்பெஷலைசேஷன்ஸ் ஆஃப் சேலரிஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி பெஸ்ட் சிட்டிஸ் டு ஒர்க் ஆன் அதுக்கு நம்ம போவோம். ஸோ பெஸ்ட் சிட்டிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராஸ்பர்க். அது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜெர்மனியும் ஃப்ரான்ஸ் பார்டர்லையும் இருக்குது. பெஸ்ட் சிட்டி டு ஒர்க்கு லிவிங்கு எவ்ரி திங் ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்ட்ராஸ்பர்க். செகண்டு பார்த்தீங்கன்னா லியோன்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி சவுத் ஆஃப் ஃப்ரான்ஸில் இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா மோம்பிலேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி அதுவும் சவுத் ஆஃப் ஃப்ரான்ஸில் இருக்குது. நாலாவது பார்த்தீங்கன்னா துலூஸு ஹப் ஃபார் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஏர்பஸோட மெயின் ஆஃபீஸ்லாம் அங்கே தான் இருக்குது. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா கிரெனோபிள் அண்ட் சிக்ஸ்த்து தான் பாரிஸ் இருக்குது. இது எதனாலும் பார்த்தீங்கன்னா பாரிஸ் வந்து அவ்வளோ க்ரௌடு அவ்வளோ இன்டர்நேஷ்னல் பீப்புள் லைக் ஒரே கூட்டமாக இருக்கும் கஜ 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 கஜன் இருக்கும் நிறைய பேருக்கு அது பிடிக்காது. அதனால நிறைய பேர் வந்து இது மாதிரி லைக் வெளியே சிட்டி விட்டு வெளியே இது மாதிரி ஜாலியான ஒரு ஒரு வில்லேஜ் சைடில் போயிட்டு சுதந்திரமாக பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க. அதனால தான் இது மாதிரியான டொமைன்ஸ்லாம் வந்து அங்கே பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு. ஆனால் சேலரி வந்து பாரிஸ் செலவு இருக்காது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 30,000 யூரோ 31,000 யூரோ அப்படி தான் வந்து பே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இவ்வளோ மேட்டர் இருக்குது. ஸோ அதே மாதிரி லைக் ஹையஸ்ட் பெய்ட் சிட்டிஸ் இப்போ வந்து பெஸ்ட் லிவிங் சிட்டிஸ் பார்த்தோம். ஹையஸ்ட் பெய்டு சிட்டிஸ் இன் ஃப்ரான்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாரிஸ். பாரிஸில் தான் உங்களுக்கு இன்ஜினியராக இருந்தீங்கன்னா செம்ம ஹைப்பே கிடைக்கும். செகண்டு பார்த்தீங்கன்னா லியோன். லியோன்லையும் செகண்ட் ஹையஸ்ட் ஹைப்பே கிடைக்கும். தேர்டு பார்த்தீங்கன்னா கிரெனோபிள் இங்கே வந்து ஹைப்பே கிடைக்கும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா நார்மாண்டின்னு ஒரு ஊர் அங்கே ஹைப்பே கிடைக்கும். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா துலூஸ். ஸோ இதுதான் வந்து கேட்டகரிஸ் ஆஃப் பேமெண்ட் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு டவுட் எல்லாமே வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். நீங்கள் டுவெல்த்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு இருக்கலாம். இது மாதிரியான சிட்டிஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஹைலி பெய்டு எனக்கு காசு தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாரிஸில் தான் உங்களுக்கு ஜாஸ்தியாக தருவான். இல்லை எனக்கு வந்து எனக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கணும், எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ப்ராப்பரான ஃப்ரெஞ்சு பீப்புளெலாம் பார்க்கணும், எனக்கு கண்ட்ரி சைட் போயிட்டு நல்லா சீனரிஸாக இருக்கணும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னால் அது அதர் சிட்டிஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பட் ஹையஸ்ட் பெய்டு பார்த்தீங்கன்னா பாரிஸ் தான். பட் லோவஸ்ட் பீப்புள் வாண்ட் டு லிவ் பார்த்தீங்கன்னா லைக் இங்கே வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாரிஸ் இல்லை, பாரிஸ் 6வது இடத்துல தான் இருக்குது. ஸ்ட்ராஸ்பர்க் லியோ அது மாதிரி சிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பெஸ்ட்டு பேயிங் ஜாப்ஸும் பெஸ்ட்டு லிவிங் சிட்டிஸும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ பார்த்து டிசைட் பண்ணுங்கள். டுவெல்த்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு ஏகப்பட்டது இருக்குது. லைக் ஃப்ரான்ஸில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக லாங்குவேஜ் முக்கியம். நான் அப்போ திருப்பி சொல்கிறேன், லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம், அதில் கஷ்டம். அதே மாதிரி நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் எம்பிஏ பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னு சொல்கிறேன்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம். நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒர்த்தாக இருக்காது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹையர் காசு கொடுத்து நிறைய காசு கொடுத்து ஒரு நல்ல யூனிவர்சிட்டி சேர்ந்து பண்ணால் தான் ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பண்ணுறது வேஸ்ட்டு. அதனால தான் நிறைய பேர் சொல்லுவேன் எக்ஸ்பீரியன்ஸோடு பண்ணுங்கள் எம்பிஏ பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்னேன் தெரியுமா அந்த 4 பிஸ்னஸ் ஸ்கூல்ஸு, இதான் வந்து பெஸ்ட் பிஸ்னஸ் ஸ்கூல்ஸு. அதுக்கப்புறம் நிறைய 5வது பார்த்திங்கன்னா நவோமின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்கூல்ஸும் இருக்குது, அது 27th place இருக்குது. பட் இந்த 4 பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸில் டாப் ஆனது பார்த்தீங்கன்னா ESSEC பிஸ்னஸ் ஸ்கூலு, செகண்டு பார்த்தீங்கன்னா ESCP பிஸ்னஸ் ஸ்கூலு, தேர்டு பார்த்தீங்கன்னா HEC பாரிஸ், அண்ட் 4வது பார்த்தீங்கன்னா நவோமி. ஸோ இது மாதிரி டாப் பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ் இருக்குது. இதில் கிடச்சா பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். லைக் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கூட பண்ணுங்கள், ஆப்ஷன் தான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கூட பண்ணுங்கள் இந்த யூனிவர்சிட்டிஸில் ஒண்டி. பட் இல்லை எனக்கு வந்து வேறு எதனா யூனிவர்சிட்டியில் பண்ணோன்னா அது வந்து டவுட்டு தான். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் வேலை முடிச்சுட்டு வெளியே வரும்போது நீங்கள் என்ன யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, நீங்கள் என்ன மாதிரியான காலேஜில் படிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட சேலரியை வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்கூல்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஸோ இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க, ஏன்னா மற்ற வீடியோஸில் வந்து கண்ணாமின்னு கமெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் ப்ராப்பராக போடுங்க, உங்கள் எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த 12th ஸ்டாண்டர்ட் பீப்புள் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த காலேஜ் பீப்புள் ஃபார் யர் வெரி குட் ஃபியூச்சர். உங்களோட ஃபியூச்சருக்கும் உங்களோட ஃபியூச்சர் ஜாப்ஸுக்கும் சிந்திச்சு நல்லபடியாக முடிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். எதனா கொஸ்டின்ஸ் தான் என் இன்ஸ்டாகிராமோட அக்கௌண்ட்டை கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் கொடுக்க மாட்டேன், ஸோ அதுதான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஸ்டே டியூன்ட். இன்னொரு வீடியோவில் சிறப்பாக சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைப்பது நான் சிங்கிள் மேன் மிங்கு சங்கர். சா.